தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். விளம்பி தமிழ் புத்தாண்டு 2018 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க நினைப்பீர்கள், ஆனால் மிக நெருக்கமானவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நட்சத்திரமும் ராசியும் வேறு வேறாக இருப்பவர்கள் வெவ்வேறு குணத்திறன் தானே இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இதுவரை உணராமல், உண்மை புரியாமல், நீதி, நியாயம், பக்தி, குடும்பம் போன்றவற்றில் மட்டும் கவனம் செலுத்தியிருப்பீர்கள். உங்களைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ராசியில் பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். கடந்த ஒரு வருடத்தில் முதல் 6 மாதங்கள் சிறப்பாகத்தான் போன மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பிந்தைய 6 மாதங்களாகத்தான் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் பிரச்சனை, ஏமாற்றம், கஷ்டம், நஷ்டம், அவமானம் என்று நடந்து வருகிறது. உங்களின் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்துவிட்ட குரு பகவானும் இதற்கு ஒரு காரணம். பாத சனீஸ்வரராக இருந்தாலும் அவர் கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வருவதும் மற்றொரு காரணம். பாக்யஸ்தானத்தில் ராகுவும் மனதைரிய ஸ்தானத்தில் கேதுவும் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 கிரகங்களின் சஞ்சார நிலையில் மாற்றம் வரும்போதுதான் உங்களின் தற்போதைய பிரச்சனை நிலையிலும் மாற்றங்கள் வரும். இந்த 4 கிரகங்களில் வரும் 17/5/2018 முதல் 11/10/2018 வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்காகவே குருவின் நட்சத்திரத்தில் ஸ்திரமாக சுயசாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். தற்போது உங்களுக்கு இருந்து வரும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை, குடும்பத்தில் சமீப காலமாக இருந்து வரும் இறுக்கமான மனநிலை, பிரிவு என்ற அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் 17/5/2018 முதல் 11/10/2018 விடுபட்டு விடுதலை பெற்று வந்து விடுவீர்கள். இதுவரை இருந்து வரும் பிரச்சனைகளால் தான் தொல்லைகளை தவிர இனிமேல் புதிதாக ஒரு பிரச்சனை வராது, வரவே வராது என்று தெளிவாக உறுதியாக கிரக நிலைகளின் மூலம் சொல்ல முடியும். விருச்சிக ராசி இளைஞர்களும் இளம் வயது பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது, யாரையாவது பற்றி கொள்ள வேண்டும், யாரையாவது விரும்ப வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். சனி, கேது, சந்திரன் ஆகியவற்றின் கிரகநிலை வரும் 19/4/2018 முதல் 21/10/2018 வரை அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கும் விதத்தில் அமைகிறது. எனவே தற்போது இதை கேட்கும் பொழுது எந்த மனநிலையில் இருந்து வருகிறீர்களோ அப்படியே 21/10/2018 வரையிலும் இருந்தால் உங்களுக்கும் உங்களின் தாய் தகப்பன் நீங்கள் செய்யும் புத்தி பரிகாரமாகும். மனம் போன போக்கில் அலைய விட்டுவிட்டு இதுதான் விதி, இதுதான் நேரம் என்று சொல்வது அபத்தமான செயலாகும். இந்த காலங்களில் இவ்விதமான மனக்கட்டுப்பாடு இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அவமானம், தோல்வி, வாழ்க்கை இழப்பு, ஏமாற்றம், பெற்றோர் பாவம் வந்து சேர வாய்ப்புள்ளது. அதனால்தான் இதனை முக்கியப்படுத்தி சொல்கிறோம். 2ஆம் இடமான தனம் வாக்குஸ்தானத்தில் இருந்து வரும் சனீஸ்வரர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் சாரத்தில் 21/10/2018 வரை சஞ்சரிக்கின்றார். பூர்வீக பெற்றோர் சொத்துகளில் பிரச்சனை, கோர்ட் வழக்கு என இருப்பவர்களுக்கு 2/11/2018 முதல் 4/4/2019 நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தாமதமாகி வரும் திருமணம் 17/5/2018 முதல் 11/10/2018 சுப முடிவுக்கு வந்துவிடும். உங்களின் மகன் அல்லது மகள் படிப்பு, தொழில், திருமணம் சம்பந்தமான கவலை கடந்த 3 வருடங்களாக இருந்து வருபவர்களுக்கு வரும் 28/6/2018 முதல் 23/9/2018 நல்ல செய்திகளாகவே வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். கடன் தொல்லைகளுக்காக வீட்டை, மனையை, தொழிலை, வியாபாரத்தை விற்க நினைத்தும் சரியான விலை கிடைக்காததால் தொல்லை மீது தொல்லை என்று அவமானப்பட்டு வாழ்ந்து வருவோருக்கு 28/6/2018 முதல் 2/11/2018 நல்ல நிலை வந்து சேரும். விற்க வேண்டியதை நல்ல விலைக்கு விற்று கடன் தொல்லையில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் 18 வாரங்களுக்கு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து வீட்டில் பூஜை செய்து வரலாம். கடன் தீராத பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.